நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குமரி மாவட்டம் மயிலாடி அடுத்த காமராஜ் நகரை சேர்ந்தவர் தான் ராஜ்குமார், வயது 25. இவர் சென்னையில் வெல்டராக பணியாற்றி வந்தார். அப்போது சென்னையை சேர்ந்த கவிதா, வயது 23 என்ற பெண்ணுடன் காதல் ஏற்பட்டது. பின்னர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்கள் இருவரும் திருமணமும் செய்து கொண்டனர். சென்னையில் குடும்பம் நடத்தி வந்த இவர்களுக்கு கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராஜ்குமார் தன்னுடைய சொந்த ஊரான மயிலாடிக்கு அழைத்து வந்தார். அங்கு இருவரும் குடும்பம் நடத்தியும் வந்தனர். இந்நிலையில்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் வேலை கிடைத்து ராஜ்குமார் அங்கு சென்று விட்டார். கவிதா வீட்டில் ராஜ்குமாரின் தாயாரான இன்பராணி மற்றும் ராஜ்குமாரின் 2 சகோதரர்களுடன் வசித்து வந்தார். இதற்கிடையில் ராஜ்குமாரின் தாயார் மற்றும் கவிதாவுக்கு இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நேற்று கவிதாவின் மாமியார் சந்தைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தார். அப்போது கவிதா சேலையால் தூக்கில் தொங்கி நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை அக்கம்பக்கத்தினரின் உதவியுடன் சேலையை அறுத்து கவிதாவை கீழே இறக்கினார்கள். பின்னர் குழந்தையை தேடி வரும்போது அருகிலிருந்த கட்டிலில் சேலையால் கழுத்து இறுக்கி கட்டப்பட்ட நிலையில் குழந்தை இறந்து கிடந்தது. இது குறித்து 5 கிராமம் போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த 5 கிராமம் போலீசார் இருவரையும் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர். அங்கு குழந்தையை பிரேத பசுனைக்காக பின்னவரைக்கு கொண்டும் சென்றனர். மேலும் கவிதாவுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குடும்ப தகராறு காரணமாக 9 மாத கை குழந்தையை கொன்றுவிட்டு தாயார் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவமானது மயிலாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து 5 கிராமம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்.